இன்றைக்கு இந்த பகுதியை ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை தாங்கி நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய மரியாதைக்குரிய அனைத்து செயலாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள், நகர கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர்கள் நிர்வாகிகள், பேரூராட்சி கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர்கள், நமக்கு இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் மற்றும் நடந்த தேர்தலில் எல்லா சக்தியையும் எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், இந்த நகரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 8 நம்முடைய நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சேர்த்து உட்பட, அதேபோல் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய அனைத்து பொறுப்பாளர்கள், கூட்டுறவு தலைவர்கள், கூட்டுறவு இயக்குநர்கள், ஆவின் சேர்மன் நம்முடைய கூட்டுறவு தலைவர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள், அதேபோல் இன்றைக்கு இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர்கள் அண்ணன் செல்லத்துறையன் அவர்கள், அண்ணன் விசிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் விஆர்எஸ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நெடுஞ்சலின் அவர்கள், அன்பு சகோதரர் எஸ் எம் ராஜநாயகம் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் நார்த்தாமலை ஆறும் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் நகர்மன்ற தலைவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய பேரூர் கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நகர செயலாளர் இந்த ஹெட்வார்ட்டர்ஸ் மட்டும் சொல்லிடுற பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தொழிற்சங்கத்தை சார்ந்த, குறிப்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த, இடி வந்தாலும் கொடிதாங்கி நிற்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா தொழிற்சங்கத்துடைய ஆற்றல் மிகுந்த நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் துடிப்பாக இந்த முறை நாங்கள் வட்ட கழகத்துடைய சார்பில் அனைத்து நிர்வாகிகளையும் அள்ளி வருகிறோம் என்று என்னிடத்திலே சொல்லி, அதே போல இங்கே கட்டிவா என்றால் வெட்டி வருகக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் விஆர்எஸ் அவர்கள் சொன்னது போல, நேரம் காலம் கருதி, வெயிலினுடைய கடுமையும் கருதி, மணமேல்குடியில் இருந்தும், இங்கே நம்முடைய விராலிமலை பகுதியில் இருந்தும், கந்தர்கோட்டை கரம்பக்குடி ஆலங்குடி பகுதியில் இருந்தும் அணிதிரண்டு வந்திருக்கக்கூடிய உங்களை பத்திரமாக பாதுகாப்பாக நல்ல முறையில் உங்களை மீண்டும் நாங்கள் இதே போராட்ட களத்திற்கு வருகை தந்த உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக வைத்து பத்திரிகையினுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலே மாடத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் அழைத்தால் இந்த வீதி மட்டுமல்ல புதுக்கோட்டை நிரம்புகின்ற அளவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிராமத்திலே கூட நாங்கள் தேருக்கு திருவிழாவிலே பூச்சுவரதிலே சென்றால் கூட ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறேன், சீக்கிரமா நம்ம ஆட்சி வந்துட்டா பரவாயில்லன அப்படின்னு பொதுமக்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சோழர்கள்லாம், நீங்க இருந்தப்பவே நாங்க கொஞ்சம் நல்லா இருந்தோமே அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. இந்த முறை நான் தேருக்கு திருவிழாவிற்கு நாங்கள் எல்லாம் இங்கே எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், ஒன்றியச்சல் எல்லாம் செல்றப்ப நாங்கள் வெளியில சொல்ல முடியல, எங்களுக்குமே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு திமுக நண்பர்கள் வந்து லேசா காதை கடிக்க தொடங்கியதை, ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் பேரூராட்சி அலுவலகத்திலும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் நேரடியாக என்னிடம் வந்து இந்த ஆட்சியிலே இந்த மாவட்டத்தில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என்று பகிரங்கமாக இடத்துல குற்றம் சாட்டுகிறார்கள் என்னாலே சொல்ல முடியும். நீங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம், தேர்தல் அறிக்கையை நாங்கள் 50% நிறைவேற்றி விட்டோம் என்று இந்த அரசுடைய சார்பிலே முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொன்னார். சட்டமன்றத்திலே யார் இருக்கிறார்கள்? மக்கள் மன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். மக்கள் மன்றத்தில் யார் இருக்கிறார்கள்? பொதுமக்கள், வாக்களிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வாருங்கள், மக்களிடத்திலே கேளுங்கள். 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு என்ன சாதனை நடந்து கொண்டிருக்கிறது? கழுத்திலே தொங்கக்கூடிய மாங்கல்யத்திற்கு 50,000 ரூபாய் பணமும் தாலிக்கு 1/2 பவுன் தங்கம், மீண்டும் அதை 1 பவுன் தங்கமாக எடப்பாடியார் மாற்றினார். இன்றைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்தாய் இருக்கிறது. மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா இதை? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கரை போட்ட வேட்டியை கட்டி கொண்டு வந்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 50,000 ரூபாய் பணத்தையும் 1 பவுன் தங்கத்தையும் எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க? இன்னைக்கு ஏழைகளுடைய நீ எண்ணி பாருங்கள். தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்தாகி இருக்கிறது, லேப்டாப் திட்டம் ரத்தாகி இருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். அம்மா மினி கிளினிக் ரத்தாகி இருக்கிறது. டெல்லியிலே சென்று முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அம்மாவுடைய
இந்த மினி கிளினிக் மாடலை பார்க்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்துதான் தமிழகத்திலே இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அம்மா மினி கிளினிக்கை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அந்த திட்டம் ரத்தா இருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் கேட்டுக்கொண்ட கடந்த பட்ஜெட்ல புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 700 கோடி ரூபாயை காவிரி கொள்ளிட வைகை உண்டாறு திட்டத்திற்கு ஒதுக்கியது அம்மாவுடைய அரசு. எடப்பாடி அவர் ஒதுக்கினார் 700 கோடி ரூபாயை பட்ஜெட்ல ஒதுக்கணும். 140 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்கிறோம், வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று அழுந்தூர் என்ற ஊருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போனேன். அங்கே ஒரே ஒருத்தர் சாதாரணமாக கேட்குறாரு, அண்ணே நம்ம ஆட்சியில் இந்த ஆற்றை வெட்டி கொண்டு வந்தீங்களே இப்போ நடக்குமா அப்படிங்காரு. தாலிக்கு திங்க திட்டம் நடந்திருக்கான்னு கேட்டேன். ஆமாம் நீ நிப்பாட்டி விட்டாங்க அப்படின்னாரு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், அதிமுகவுடைய ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் புதுக்கோட்டையை தூக்கி நிறைக்கிறீர்கள். அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி கூட்டு குடிநீரை கொண்டு வந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவருக்கு பின்னாலே நம்முடைய எடப்பாடி அவர்கள் இதே காவிரி திட்டத்தை வந்து இங்கே தொடங்கி வைத்தார்கள். புதுக்கோட்டைக்கு மருத்துவக் கல்லூரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட கையெழுத்து. புதுக்கோட்டைக்கு பல் மருத்துவக் கல்லூரி அம்மாவுடைய தயவாளர் எடப்பாடி அவர்கள் போட்ட கையெழுத்து. சாலை வசதிகள், பால வசதிகள், இன்றைக்கு குடிமராமத்து பணிகள். அன்னைக்கு இப்போ இங்கேருந்து அறந்தாங்கிக்கு போனோம் இடையாத்தி மங்கலத்துக்கு, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சொல்கிறாங்க அம்மா ஆட்சியில் வெட்டின குளங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், எந்த தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் தாலிக்கு தங்கத்தை தடுத்து நிறுத்திய திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் சொல்ல போனால் பாலியல் வன்கொடுமைகள், வேலூரில் பாலியல் வன்கொடுமை, இஎஸ் மன்கே வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகரில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததற்கு பின்னாலே சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பத்திரிகைகள் முழுதாக எழுத மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதிமுக ஆட்சியில் சாதாரண ஒரு சிறு குற்றம் நடந்தால் டிவியில் பிரேக்கிங் நியூஸ் வரும், கொரோனாவுக்கு ஒரு படுக்கை குறைகிறது என்று பிரேக்கிங் நியூஸ் வரும். இப்போ மிகப்பெரிய மிகப்பெரிய கொலை கொள்ளை பாலி வன்முறைகள் நடந்தாலும் கூட லேசாக பார்த்தீங்கன்னா டிவியில் சின்னதாக ஒரு ஸ்க்ரோலிங் வருது. அப்படி என்ன பத்திரிகை ஊடகத்துறைகள் வளைந்து கொடுக்கிறார்கள் என்பதை பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவோட ஐடி விங்கு சுறுசுறுப்பாக பறந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் பார்த்துடுறாங்க. சாதாரணமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய, சாதாரணமாக கிராமத்தில் தொழில் செய்யக்கூடிய ஏழை எளிய கிராம மக்கள் கூட நீங்கள் தொலைக்காட்சியிலே வராவிட்டாலும் கூட இந்த ஆட்சியினுடைய கஷ்டங்களை வாட்ஸ்அப்பில் பார்த்து மனதில் இருத்தி நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், வீட்டுக்கு வந்தார், சீக்கிரமாக தேர்தலை வைக்க சொல்லுங்கண்ணே, சீக்கிரமாக தேர்தலை வைக்க சொல்லுங்கண்ணே. என்னங்க கிராமத்தில் என்ன பேசிக்கிறாங்க, ஒரே பதில்னே, தேர்தலை வைக்க சொல்லுங்கள் பாருங்கள். நிச்சயமாக சத்தியமாக நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாலே வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுக மகத்தான வெற்றியை நிச்சயமாக பெறும். மக்கள் ஒரு நல்ல ஆட்சியை, எளிய ஆட்சியை, அமைதியான ஆட்சியை, தொந்தரவில்லாத ஆட்சியை அதிமுக தொண்டர். இன்னைக்கு பாண்டியன் விவசாய சங்கத்துடைய தலைவர் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து போராடுறார். எதுக்கு போராடுறாரு, இங்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் யார் பேப்பர் கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட்டு நெல் கொள்முதல் திறந்தோம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பக்காவாக திமுக தலைவர், திமுக கவுன்சிலர் அவர்களுக்கு மட்டும்தான் நெல் கொள்முதல் நிலையம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நெல்கள் மட்டும்தான் கொள்முதல் செய்யப்படும். கட்சி மாச்சரியமின்றி, ஜாதி மாச்சரியமின்றி யார் கேட்டாலும் செய்த ஆட்சி அதிமுக ஆட்சி. நம்ம ஒன்றிய செயலாளர் பரவாயில்லண்ணே, அவர் தலைவர் தானே, செய்யட்டேன், பண்ணி விடுகிறேன், நம்மளும் கையெழுத்து போட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு முழுமையாக நம்முடைய அதிமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதிமுகவுடைய ஒன்றிய குழு உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அதிமுகவுடைய நகர்மன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு இங்கே நகராட்சியில் அவர்களுடைய பணி நடக்கிறது என்று சொன்னால் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடப்படுவதில்லை என்று எனக்கு செய்தியில் வருகிறது.
நான் பகிரங்கமாக இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே அதிமுக எந்த காலத்திலும் அழிக்க முடியாத முதுகெலும்போடு இருக்கக்கூடிய நெஞ்சத்தோடு கூடிய மிகப்பெரிய கட்சி அதிமுகவுடைய கட்சி. நீங்கள் எத்தனையோ நெருக்கடிகளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்களுடைய தொழிலுக்கும் நீங்கள் கொடுத்தாலும் கூட நிமிர்ந்து மேலையில மைக்கை பிடித்து பேசுகின்ற தம்பை புரட்சி தலைவி அம்மா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தம்போடு இங்கே இனி மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டால் மாவட்ட கவுன்சிலர் கூப்பிடல, ஒன்றிய கவுன்சிலர் கூப்பிடல, கூட்டுறவு தலைவரை கூப்பிடல, பேரூராட்சி உறுப்பினரை கூப்பிடல, இல்ல நகர்மன்ற உறுப்பினரை கூப்பிடலனா உடனடியாக நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலிடத்திலே முதல்கட்டமாக செல்வோம். இல்லைன்னா எங்களுக்கு நேரம் மதுரை, இங்கிருந்து ஒன்னேகள் மணி நேரம் தான், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மதுரை அண்ணா செல்ல ரெண்டே ரெண்டு பேரூராட்சி உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. ஒரு அருமையான கமெண்ட் வந்திருக்கும், ஒரு கோடி அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பாத்திருப்பீங்க, பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை அவ்வளவு பெரிய தொகை 25 லட்சம் ரூபாய் கதவை தட்டிய பொழுது அதை வேண்டாம் என்று மறித்து அதிமுகவிற்காக உழைத்த இரண்டு தொண்டர்கள் பழனிசாமின்னு ஒருத்தர் இங்க வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவருடைய மனைவி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் செந்தில்னு ஒருத்தர், அவருடைய அக்கா அண்ணன் பையன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மகள் சாந்தின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரம் பழைய நகராட்சியாளருடைய குடும்பம், ரெண்டு பேரையும் அதிமுகவில் ரெட்டலையில் ஜெயிச்சு ரெட்டலைக்கு அவங்க பேரூராட்சி மன்றத்திற்கு ஓட்டு போட்ட காரணத்திற்காக ஒரு அரசு போக்குவரத்து கழகத்துடைய நடத்துனர் கமுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னொரு அரசு பேருந்து பேருந்து கழகத்துடைய நடத்துனர் பழனிசாமி இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு தான் மதுரை இருக்கிற உன்னைகள் முன்னேறும் போயிட்டோம். வாங்கினவர்களை தீண்டும் பணியில் அவர்களை சேர்க்க விடாமல் இப்பொழுது திருப்பி ஸ்டே போட்டுக்கிறாங்க. நான் அரசு போக்குவரத்து கழகத்துடைய எம்டிக்கு பகிரங்கமாக எச்சரி விடுகிறேன், அண்ணே அன்பா உங்கள்கிட்ட சொல்றேன், ரெண்டு பேரும் நீங்க உடனே வேலையில ஏற்று பணியை சேர்த்து விட்டுருங்க. இல்லை என்ன பண்றீங்க, எங்க டயர் வாங்குறீங்க, எங்க பட்டன் போடுறீங்க, எங்க சாயந்தரம் உட்காருங்க. ஆகையினால நான் இதைதான் எம்டிட்ட நேரம் போன்ல போட்டு சொல்லிட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைக்கிற எந்த இந்த மாவட்டத்துடைய எந்த ஒரு தொண்டரை மீது கை வைத்தாலும் இந்த மாவட்டம் ஒட்டுமொத்தமாக திரண்டு நின்று அவர்களுக்காக குரல் கொடுக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதை விட பெரிய சங்கடங்களை எல்லாம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னாலும் இந்த இயக்கம் கண்டது. 96 மிகப்பெரிய சங்கடங்களை இந்த அதிமுக கண்டது. இப்ப 2011 சங்கடங்களை கண்டது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற சாதனை பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, திமுக கவுன்சிலர் போய் மிரட்டுறது, திமுக மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அடிக்கிறது, திமுக நிர்வாகிகளுடைய நடத்தை, அதே போல திமுக நிர்வாகிகளுடைய செயல்பாடு, இந்த மாதிரி எஸ்பிகிட்ட வந்து நேரடியாக 1 கோடி கொடுத்தேன்னு சொல்கிற பகிரங்கமான வாக்குமூலம், அதை தாண்டி இப்போது உயருக்கு 25%லிருந்து 150% உயர்த்தப்பட்டிருக்கின்ற சொத்து வரி. இதே புதுக்கோட்டையில் இப்போ தான் ராஜாட்ட கேட்டேன், புதுக்கோட்டையில் நகராட்சி மட்டுமல்ல, பேரூராட்சி மட்டுமல்ல, மாநகராட்சி மட்டுமல்ல, மத்திய அரசு 2018 பத்திரிகையாளர்களுக்காக சொல்லுகின்றேன், 2018 சொத்து வரியை நிர்ணயிக்க வேண்டும் என்றதான் இன்றைக்கு தாக்கீது அனுப்பிச்சிருக்கிறார்கள். சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்ற தாக்கீது அல்ல, அந்த சொத்து வரியை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். இன்றைக்கு 25%லிருந்து 150% சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க்ல 20 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் சைலண்டா உயர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டீசல் விலை டெய்லி 80 தான் சேரிக்கிட்டு இருக்கு, இன்னும் 1 மாசத்துல 125 ரூபாய் டீசல் வந்துடும் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப சாமானிய மனிதனுடைய நிலை என்ன? சிமெண்ட் விலை இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்கு எண்ணி பாருங்க, நீங்க எண்ணி பாருங்க சிமெண்ட் விலை என்ன ஏறி இருக்கு. பணம் கொடுத்தாலும் இன்னைக்கு சிமெண்ட் கிடைக்கல. இன்றைக்கு நீங்க சிமெண்ட் மட்டுமல்ல, கம்பி விலை 50 ரூபா இருந்துச்சு, 57 ஆச்சு, 60 ஆச்சு, இன்னைக்கு 80,000 ரூபாய் டன்னு. இன்னைக்கு பணம் கட்டினாலும் கம்பி கிடைக்காது. கட்டுமான பொருள் ஒட்டுமொத்தமாக விலையேற்றப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக விலையேற்றப்பட்டிருக்கிறது. டீசல் 125 ரூபாயை தொட்டுவிடும் என்று வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆகையினால நான் எண்ணிக்கொள்ள நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நலனுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த அண்ணன் சொல்றாரு கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு இடத்துல கோயிலில் போய் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பூச்சி உடுத்தல் உட்காந்துருந்தோம், தப்புன்னு போச்சு.
அண்ணன் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இப்படி தான் டப்புன்னு போகுது. நான் சொன்னேன் டப்புன்னு மட்டும் போகிறப்ப இனிமேல் டப்பு டப்புன்னு போகும் பார்த்துக்கப்பா அப்படின்னு. அப்படி போனால் என்னாகும், போனால் 4 வருஷத்தில் திருப்பி தேர்தல் வர்றப்ப ஆட்சியே டப்புன்னு போயிடும். ஆகினால நான் பணிவோடு சொல்லிக்கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வழக்குகளை போட்டு பழிவாங்குவதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண எங்களை போன்றவர்களை கூட நீங்கள் பழிவாங்குகிறீர்கள். ஆனால் சாதாரண பேருந்து ஓட்டக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்துடைய ஓட்டுநரையும் நடத்தினரையும் நீங்கள் பழிவாங்குவது எந்த வகையிலே நியாயம் என்பதை நாங்கள் கேட்கின்றோம். ஆக எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ரத்தம் பாய்ந்து கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டனை எந்த காலத்திலும் திமுக விலைக்கு வாங்க முடியும். ஆனால் சித்தால் வேலை பார்த்த மாவட்ட சேர்மனோட கூட்டி வந்து வச்சுக்கலாம், வரட்டும் 4 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், அதானே நடக்கும். ஆமாம், அதை வேணால் கூட்டிக்கலாம். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் செங்கல் தான் எடுக்க முடியும். ஆகையினால அந்த அளவிற்கு இயக்கத்தின் மீது பாசம் கொண்ட, இயக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, இயக்கத்தின் மீது பற்று கொண்ட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவி அம்மா அவர்கள், அண்ணன் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடைய வழிகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்கட்சி என்பது நமக்கு புதிது அல்ல, எதிர்நீச்சல் என்பதும் நமக்கு புதிரல்ல, எதிரிகளை சமாளிப்பதும் நமக்கு புதிதல்ல. நெஞ்சுரத்தோடு இருங்கள், உங்கள் பின்னாலே நாங்கள் இருக்கின்றோம், நமக்கு பின்னாலே தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லா காலத்திலும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை மட்டும் சொல்லி அன்னவாசல் பேரூராட்சி மன்ற தேர்தல் தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். 9 பேர் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே எவ்வளவு பெரிய அராஜகங்கள், காவல்துறை முன்னாலே கட்டவிழ்த்து விடப்பட்டது. நான் காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடவடிக்கைகளை பார்த்து முகம் சுளித்தார்கள். ஆகினாலே மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வட்டியும் முதலுமாக மக்கள் திருப்பித் தருவார்கள் என்ற ஒற்றை செய்தியை மட்டும் சொல்லி இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியில் இதுவரை அக்கறை கொள்ளாத இந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து, விலைவாசி ஏற்றத்தை கண்டித்து, கொலை கொள்ளையை கண்டித்து, சொத்து வரி உயர்வை கண்டித்து, தாலிக்கு திட்டம் போன்ற ஸ்கூட்டி போன்ற அருமையான திட்டங்களை நிறுத்துவதை கண்டித்து, அம்மா மினி கிளினிக் திட்டங்களை கண்டித்து, செவிலியர்களையும் மருத்துவர்களையும் இன்றைக்கு நடுரோட்டிலே போராட வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை கண்டித்து, பாவம் கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட எம்ஆர்பி மூலமாக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு களத்தில் நின்ற செவிலியர்களை இன்றைக்கு காவல்துறை குண்டு கட்டாக கூட்டி தூக்கி போறது, திருப்பி இன்னொரு ஆளா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆகையினால தயவு செய்து இதையெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு இந்த கண்டன தீர்மானங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.